ஆயில் சேர்த்துக்கோங்க, ஆனியன் சேர்த்துக்கோங்க, ரெண்டு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. நாலு தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு, பெஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். கிரீன் சில்லி போட்டுக்கோங்க, ஒரு நாலு சில்லி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல, இதையும் போட்டுக்கலாம். நாலு சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன், அரை கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து மஷ்ரூமும் அதே மாதிரி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதாவது ஹாஃப் டீஸ்பூன் வரும். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து ஆறு டம்ளர் சேர்க்குறேன் இந்த டம்ளரில். அரிசி வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கேன். மூணு டம்ளர் வந்து பிரியாணி அரிசி, அது இந்த டம்ளரில் போட்டிருக்கேன். அது ஆறு டம்ளர் பால் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கம்மியாக இருக்குது. இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து தேங்காய் பால் செய்கிறனால கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. குக்கர் வந்து மூடி போட்டுடலாம். நீங்கள் பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.